Hi guys, welcome back to City Time. In the video, in the episode, we will talk about the action thriller movie release called Pursuit. In the first time, Liam Neeson and Tam Batman are the leading role in the first time. In the first time, director Hans Petter Moland is the director of the first time. In the release in Order of the Disciplines, official remake ah dhaan indha padam vandu 2019 la Hollywood la vandu release aachu. இந்த படத்தோட வள்ளையர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவரோட பையனை வந்து யாரோ கொலை பண்ணிடுறாங்க. அதை வந்து நம்ம லியாம் நீசன் வந்து எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்றத ஒரு மூணு ஆங்கிள்ஸில் வந்து இந்த படத்தோட ஸ்டோரியை எடுத்துகிட்டு வந்து கடைசியில் வந்து ஒரு மையப்புள்ளியில் வந்து இந்த படத்தை வந்து முடிச்சு வைப்பாங்க. இதுதான் அந்த படத்தோட ஒட்டுமொத்த ஸ்டோரியும். இப்போ இந்த படத்தோட டீட்டெயில் ரூல்ஸுக்கு போயிடலாம். டீட்டெயில் ரூல்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டே வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டுனா நாங்கள் போட வீடியோ கான்டென்ட் வந்து சேரும். அண்ட் நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன சப்ஸ்கிரைபர்னால் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாகவும் இருக்கும். அண்ட் அதுதான் மிகப்பெரிய உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு அப்படின்றத சுற்றிட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவோட டீட்டெயில் ரிவ்யூஸ் ஒரு போயிட்டோம். ஸோ டீட்டெயில் ரிவ்யூஸில் என்னென்னா படத்தோட ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா அந்த லியாம் நீசன் வந்து நம்ம காமிக்கிறாங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸ்கீ ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியூபாவில் இருக்குது. ஸோ அங்கே வந்து அவருக்கு பெஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் அவார்டு கொடுக்குறாங்க. எதுக்காக இந்த அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஸ்னோ ப்ளோ டிரைவர் அப்படின்னா இந்த பனியெல்லாம் கொட்டிருக்கும் இல்லையா, ஸோ அந்த பனி படர்ந்து ரோடு தெரியாமல் இருக்கும், அதை வந்து அப்படியே ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக தான் அவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து அவருக்கு பெஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அவர் வந்து வைஃபோட வந்து இருக்காரு. இந்த படத்தில் வந்து லியாம் நீசன் பார்த்தீங்கன்னா நெல்ஸ் ஹாக்ஸ்மேன் அப்படின்னு ஒரு கேரக்டர்லாம் அந்த ரோலிங் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பையன் இருக்குது. அவரோட பையனை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிடுறாங்க. அதை வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவரை கொண்டு காமிக்கிறாங்க, இது உங்கள் பையன் தானா அப்படின்னு. ஆமாம், இது எங்கள் பையன் தான் அப்படின்னு சொல்ல ட்ரக்ஸோட ஓவர் டோஸ் காரணமாக அவங்க பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேஸை மூடிடுறாங்க. உடனே ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என் பையன் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் கிடையாது அப்படின்னு. உடனே போலீஸ் சொல்கிறாரு, 99% பெற்றோர் இந்த காரணத்தை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் பையில க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் சில காரணங்கள், இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவரோட மனைவி அவரை விட்டுட்டு பிரிஞ்சுட்டு போயிடுறாங்க. எங்கே போயிருக்காங்க அப்படின்னு நமக்கு சொல்லப்படலை. அதுக்கப்புறம் இந்த பையனை கொண்டது யார், எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்னு நம்ம நிசான் வந்து கண்டுபிடிக்கிறார். ஸோ லியாம் நிசான் வந்து எப்படி கண்டுபிடிச்சி பழி வாங்கினார் அப்படின்றதான் அந்த படத்தோட வல்லுநர். அதே சமயம் இந்த படத்தில் வில்லன் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ட்ரக்ஸ் இல்லர், ஒரு பைத்தியக்காரத்தனமான வில்லன், ரொம்ப கொடூரமான வில்லன் அப்படின்னு சொல்லலாம். இவனை தான் நம்ம ஹீரோ வந்து பழி வாங்குறாரு. ஹீரோ எந்த மாதிரி வந்து வில்லனத்து அவனோட பையனை கொண்டவனை தேர்றது அப்படின்ற ஒரு பக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லேடி போலீஸ் அவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஊரில் ஒரு மிகப்பெரிய ட்ரக்ஸ் நடந்துட்டுருக்கு வியாபாரம், அதை தடுக்கணும் அப்படின்னு அவங்களும் இதே வில்லனை வந்து ட்ராக் பண்ணி பிடிக்கிறதுக்கு சில இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. தவறுதலாக இந்த வில்லன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரச்சனை காரணமாக வந்து ஒரு இந்தியன்ஸோட பையனை அடித்து துவச்சி காய போட்டு கொலை பண்ணி அந்த ஸ்கீ ரிசார்ட் அப்படின்ற இடத்துல வந்து தொங்க விட்டுருவான் கொலை பண்ணி. இவங்களும் ஒரு பக்கம் இந்த வில்லனை தேட கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க மூணு பேரும் அந்த விசாரித்து ஃபஸ்ட்டு யார் அந்த வில்லனை நெருங்குறாங்க அப்படின்னு ஒரு முக்கோண கதையில் வந்து ஒரு த்ரில்லராக சொல்கிற படம் தான் இந்த கோல்டு பர்சூட் அப்படிங்கிற படம். அந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 hours ஓடுது. இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாப்டர்ஸ் தான் வந்து அந்த கதையை நமக்கு வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இது வில்லன், இது போலீஸ், இது வந்து ஹீரோ இந்த வேலை பார்க்குறாரு, வில்லன் இந்த வேலை பார்க்குறான், அவருக்கு ஒரு வைஃப் இருக்குது, அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஹீரோவுக்கு ஒரு குழந்தை இருக்கான், அவங்களுக்கு ஒரு வைஃப் இருக்குது அப்படின்னு ஒரு சாப்டர்ஸ் தான் வந்து அது வந்து விளக்குற அந்த விளம் அந்த விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து லியாம் நீசன் வந்து அவரோட பையனை கொலை பண்ணுறவங்கள யார் அப்படின்ற கொலை பண்ணணும் அப்படின்றது அது ஃபர்ஸ்ட் ஒரு 3 கொலையை வந்து நம்ம ஹீரோ வந்து பண்ணுவார். அவர் எதுக்கு பண்ணுறாரு ஏன் பண்ணுறாரு அப்படின்னு அவர்
கொலை பண்ணும் பொழுது நமக்கு சுத்தமாக புரியாது எதுக்காக அவர் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. பட் அவர் அந்த மூணு கொலையை பண்ணும் பொழுது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் எதுக்காக பண்ணார் இந்த மூணு கொலை, இந்த கொலைக்கு பின்னாடி என்னென்ன பின்னணி இருக்குது அப்படின்றத அந்த ரிவீல் பண்ணுற அந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக அந்த ஸ்க்ரீன் பிளேல நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ லியாம் நீசனோட படம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படங்கள் நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். பட் இந்த படம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது வந்து ஒரு ரியாலிட்டிக்காக இருந்துச்சு, ஒரு பையனை கொண்டா அது வந்து ஒரு படமாக இல்லாமல் உண்மையாக ஒரு அப்பா ஒரு ஃபைட் பண்ண முடியாத வந்து ஒரு சினிமா ஃபைட் ஒரு சினிமாட்டிக் தனம் இல்லாமல் உண்மையாக அந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காது. இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து அந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய கொலை, அதாவது இந்த படத்தில் வந்து கொடூரமான கொலை காட்சிகளுக்கு ஒரு ரத்தம் தெரிக்கு தலையை துண்டா வட்டி எடுக்கிற அந்த காட்சிகளும் பஞ்சமே இல்லை. ஒரு ஒரு கொலை நடந்ததுக்கப்புறமும் இதில் ஒரு ஃபாண்ட் போட்டு அவங்களுக்கு வந்து அது ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு மாதிரி ஒரு ஃபாண்டில் ஒரு ஒரு சாப்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபாண்ட் ஸ்டைலும் சரி அந்த சாப்டர்ஸ் போடுற அந்த ஒரு ஹெட்டிங்ஸ் வரி ரொம்ப சூப்பராகவே அவ்வளோ கேட்சியாக இருந்துச்சு இந்த படத்தில் அப்படின்றதும் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா ஆங்கிள்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ் காட்சிகள் டெஃபினாக சொல்லி ஆகணும். கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு எந்த இடத்துல வந்து ஒரு ஆக்ஷன் காட்சிக்கு எங்கே வச்சா நல்லா இருக்கும், ஒரு சஸ்பென்ஸ் காட்சி வருது அப்படின்னா அந்த சஸ்பென்ஸ் தெரியாமல் கேமராவை எந்த அளவு பிரேமில் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இந்த இடத்துல வந்து கையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் ஒரு பனி படர்ந்த தேசம் ஃபுல்லாகவே தான் படம், வேறு எந்த காட்சியுமே இல்லை அப்படின்னும் போது எந்த இடத்துல இது வந்து அந்த ஐஸ் அந்த பனி அப்படின்றது வந்து எது விஎஃப்எக்ஸ் எது உண்மையான காட்சி உண்மையான பணியா அப்படின்ட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான விஎஃப்எக்ஸ் காட்சிகள்லாம் இந்த படத்தில் வந்து நிறையவே இருக்குது. ஸோ உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது இது விஎஃப்எக்ஸ் தானா அப்படின்றது அந்த மாதிரி காட்சிகள் இருக்குது. அந்த படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு பட்டது இந்த படத்தில் ஏகப்பட்ட வில்லனுங்க இருக்காங்க. ஸோ அந்த வில்லன்ஸ்களுக்கு எல்லாமே வந்து அந்த நான் சொன்ன இல்லையா அவர் ஒரு சாப்டர்ஸை வந்து அவங்களுக்கு வந்து விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு அதை கொடுத்துட்டு அதை வந்து கிளைமேக்ஸில் வந்து அவங்க வந்து கரெக்டாக அதை வந்து ஜாயின் பண்ணலை ரிவீல் பண்ணலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட வில்லன் ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டாம் பேட்மேன் அப்படின்றது தான் படத்தோட வில்லன் கேரக்ட் பண்ணியிருப்பார். அந்த வில்லனுக்கும் ஹீரோவும் கிளைமேக்ஸ் காட்சியில் தான் வந்து ஒன்றா வந்து பார்த்துப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க, கிட்டத்தட்ட மாஸ்டர் படம் மாதிரி. அவங்க பார்த்துக்கும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து ஒன்றுமே இருக்காது, சப்பட மாதிரி இருக்கும். ஸோ வில்லனோட கேரக்டர்ஸை வந்து கரெக்டாக அவங்க வந்து உருவாக்கலை. அதை வந்து கொஞ்சம் வில்லனை காமிச்ச விதமும் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கும் போது அந்த ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து படத்தில் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்றது படத்தோட மிகப்பெரிய மைனஸாகவே இந்த படத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் செக்ஷுவலாக எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டுமே கிடையாது. பட் நிறைய ரத்தம் தெரிக்க காட்சிகள் ரொம்ப கோரமான கொடூரமான காட்சிகளும் இந்த படத்தில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு காட்சி சொல்கிறேன், நான் சொன்னேன் ஒரு இந்தியன்ஸோட பையனை கொண்டு தொங்க விட்டுருவார் அப்படின்னு, அவனோட பையனை வந்து நம்ம தப்பாக கொண்டுட்டோம் அப்படின்னு வில்லன் வந்து தெரிஞ்சிடும். அதுக்காக எப்படியாவது அவனோட சமாதானம் ஆகணும் அப்படின்றதுக்காக அவன் கூடவே ஒருத்தனை ஷூட் பண்ணி அவன் தலையை தனியாக வெட்டி பார்சல் அனுப்புவாங்க. அதெல்லாம் நமக்கு அப்படியே காமிப்பாங்க தலையை வெட்டதுலேருந்து அந்த தலை தனியாக அப்படியே எடுத்து முன்னாடி வைக்கிற வரைக்கும். அதனால் என்ன கேட்டால் அந்த படத்தை வந்து 16+ வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு கீழே இருக்கவங்க இந்த படத்தை வந்து செஞ்சு பார்க்காதீங்க அப்படின்னே சொல்லுவேன். ஓவராலாக இந்த படத்துக்கு வந்து சினிடைம் கொடுக்கக்கூடிய மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5.5/10 இந்த படத்துக்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்லையும் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதான் உண்மையான ஃபேக்ட். போய் செக் பண்ணி இந்த படத்தை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. மல்டி லாங்குவேஜில் இந்த படம் இருக்குது, நீங்கள் பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படத்தை செக் பண்ணுங்கள். ஸோ லியாம் நீசன் வந்து நம்ம நிறைய படங்களை ஒரு இடத்துல பார்த்துருப்போம். பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லியாம் நீசன் படம் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக அந்த படம் வந்து பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60 மில்லியனில் இந்த படத்தை வந்து தயாரித்தாங்க. ஒரு 76.3 மில்லியன் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த படம் வந்து குடிச்சிச்சு. ஓவராலாக ஒரு வின்னிங் மூவி அப்படின்னு இந்த படத்தெலாம் சொல்ல முடியும். ஆப்வியஸ்லி இது ஒரு வின்னிங் மூவி தான். ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற உங்கள் கருத்தையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல ஒரு வீடியோ இல்லை ஒரு நல்ல ஒரு சினிமா நியூஸோட வந்து மறுபடியும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.